शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्रीमद्भगवद्गीता दशश्लोके அப்படின்னு மகோமகோபாத்தியாய விருதவர்களை வாங்கிய பிரம்மஸ்ரீ அடிகர சாஸ்திரிகளினுடைய ஆதாரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதான இதை எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தார். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கள் குருகுலத்தில் இல்லையா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1933 வருஷம் இது பதிப்பிக்கப்பட்டது. இவர் முன்னாள் ராஜசாஸ்திரிகளுடைய டைரக்டர் டீச்சரான அரிஹர சாஸ்திரிகளுக்கு கொஞ்ச நாள் இவர் கூட இருந்து சாஸ்திரங்களா வாசிச்சு அவரோடு இருக்கும்பொழுது 1915 மைசூருக்கு போகும்பொழுது அவர் கூடவே இருந்து அங்க வந்து இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்தவர். அரிஹர சாஸ்திரிகள் என்பவர் ரொம்ப பெரியவர். அத்வைத சித்திக்கு பிரம்மாண்டம் பிரம்மாந்தியம் நியாயம் சக்கரம் இதுக்கெல்லாம் லகு சந்திரிக்கா போன்ற கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணவர். அவரோட இருந்தவர் அவர்கிட்ட தெரிந்து கொண்ட அந்த அத்வைத்தங்கள்லாம் நல்லா வாங்கிட்டு 1933 இந்த புத்தகத்தை அவரே சுயமாக பகவத்கீதையாக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு. எப்படி அப்படின்னா அசோச்சியா அன்ப சோழத்தும் பிரஜாவான பாஷத்தை பகவத்கீதைன்றது ஆச்சாரியார் பாஷ்யத்தை பொறுத்த வரைக்கும் அசோச்சியாக ஆரம்பிச்சு மாஷா அசோச்சியமாக முடிக்கிறது வாழ்க்கையில முன்னுக்குரிய பகவத்கீதையை அவர் எப்படி எழுதினார் உபக்ரமாதிலிங்கங்கள் உபக்கிரமத்துல அசோச்சியான ஆரம்பிக்கிறது உபசம்ஹாரத்துல மாசிச்சகா அப்படின்னு நிற்கிறது. இதுக்கு நடுவுல அத்தியாசம் பலம் உபபத்தி அர்த்தவாத கேள்விதான் இருக்கு அப்படின்னு தீர்மானி சத்வித தாத்பத்திய லிங்கத்தினால தீர்மானம் பண்ணது பண்ணப்பட்டது. பகவத்கீதையானது ஒரு மோட்ச சாஸ்திரம் அப்படின்னு அதை இந்த காலத்துல ஆதுனிக காலத்துல எப்படியோ யூஸ் பண்றா இது பத்தி சொல்லக்கூடிய பரமதாத்பரியம் இதுதான் தீர்மானம் பண்ணிவிட்டார் ஆச்சாரியார். அதை மீறி யாரும் ஒன்றும் பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடியதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த சுத்தி சுத்தமான மனநிலை இருந்தது. ஆனால்தான் இது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியமானது அவனுக்கு புரியும். இதை ஒரு குருவின் மூலமாக ஒரு தகுந்த ஆச்சாரியன் மூலம் அநேக காலம் இவன் சிரமணம் பண்ணி அதனுடைய தாத்பரியத்தை நன்றாக மனனம் பண்ணி வித்தியாசம் பண்ணித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இரண்டாவது. மூணாவது ஸ்லோகத்துல கர்மாவானது கர்மயோகத்தை குறிக்கக்கூடிய முதல் படியாக இருக்கிறது. இந்த படியானது அதுவே படிதானே தவிர இது மோட்சத்தை குறிக்கக்கூடியதாக ஆகாது. இது சித்த சுத்திக்காக பெற்று இதுக்கப்புறம் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஞானாதேவத்து கைவர்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்த கர்ம பிரம்ம சமுச்சயத்தை கண்டனம் பண்ணி ஞானம் தான் ஒரே வழி
ஞானத்தை தவிர ஞானாதேவ கைவல்யம் அப்படின்னு சொன்னதாக மூணாவது தீர்மானம் பண்ணி, நாலாவது வெறும் சன்னியாசம் மக்கள் இருந்தா கூட மோட்சத்துக்கு காரணமாகாது, ஞானமும் சன்னியாசமும் கூடியதாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அது மோட்சத்தை தரும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்ததுனால கூட அது வராது அப்படின்னு சர்வகர்ம சன்னியாசத்தையும் சொல்லி இப்படியே சொன்னார் நாலாவது. அஞ்சாவது ஸ்லோகத்துல கர்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பண்ணுவதற்காக, அகர்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மாக்களை விட்டுவிடுவதும் அறிந்துதான் ஆக வேண்டும், மாறாக செய்வதாக இருக்கக்கூடிய விகர்மாவையும் தெரிந்து கொள்ளத்தான் ஆக வேண்டும். இப்படி தெரிஞ்சாதான் அந்த ஆத்மாவுடைய கர்த்தத்துவம் இல்லாத இந்த ஆத்மாவை நன்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்திலும். ஆறாவது ஸ்லோகத்துல சரீரம் இல்ல இதெல்லாம் சரீரங்கள் இல்லாம செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, ஆத்மாவோட அசங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆறாவது ஸ்லோகத்துல தீர்மானம் பண்ற. ஏழாவது ஸ்லோகத்துல ஞானத்தோட இருக்கக்கூடிய சன்னியாசமும் கர்ம யோகத்தினால வரக்கூடிய சன்னியாசமும் ரொம்ப யோசிச்சு பார்த்தா வேற வேற இருந்தா மாதிரியும், ஆனா ரெண்டு சேர்ந்து ஒண்ணுதான் உங்களுக்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஞான சகித்த சன்னியாசத்துக்கு கர்ம யோகமானது ஒண்ணு ரெண்டுமே அந்த கர்ம சக்தியை கொடுக்கறது, அந்த ஜீவ பிரம்மாயிக்கம் தான் இவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஏழாவது ஸ்லோகத்தையும். எட்டாவது ஸ்லோகத்துல சுத்த பிரம்மத்தை ரொம்ப அறியது தக்கம், அதனால சகல உபாசனையும் கர்மாவையும் நம்ம அறிந்து கொண்டு தான் ஆகணும், இதுதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுகிறது அப்படின்றது எளிதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படின்னு நமக்காக சொல்லி இறங்கி வந்து ஆகி ஒன்பதாவது ஸ்லோகத்துல ஜெகன் வித்யாசத்தை நன்றாக புரிய வைத்துக் கொண்டு கடைசியில பகவானுடைய ஈஸ்வர அனுகிரகாதேவம்சான் அத்வைதவாதனா, ஜீவனுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த பந்தமும் வருகிறது, ஜீவனுடைய அனுகிரகத்தினாலதான் மோசமும் சித்திக்கிறது நம்ம பணத்துல எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்படியெல்லாம் வருவதன் மூலமாகத்தான் ஞான தேவத்து கைவங்கள் என்பது புரியும், அதுதான் பரமதாசம்னு சொல்லி மொத்தாவது ஸ்லோகத்துல முடிக்க போறார். இப்படி அதுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் அருமையா எழுதினார். சங்கரம் சங்கராச்சாரியம் ஸ்ரீபதிம் பார்த்ததாரதிம் அவரையும் சங்கராச்சாரியரையும் நாம் சேர்த்து வணங்கினாதான் இந்த கீதையானது தெரியும். கீதையானது பாஷ்யம் இல்லாம படிச்சா தெரியாதே தெரியாது இல்லையா, அதனால கீதா பாஷ்ய உதவு கீதை என்ன அதை எழுதின கிருஷ்ணர் என்ன பாஷ்யம் என்ன அதை எழுதின ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன, இவா ரெண்டு பேருக்கும் நமஸ்காரத்தை திருப்பி திருப்ப நம்ம பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல மகாதாத்பரியமான அர்த்தம் ஜீவபுரம் ஐந்தன் தான் அது எங்க சொல்லிருக்கு, சரீரம் சேத்திரம் சரீரம் கௌந்தேய ஸ்ரீ கஷேத்ரமித்ய விதீஜதே ஏதத் யோவேதி தம் ப்ராபுஹ அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா கஷேத்திரத்தை வைத்துக் கொண்டு மகாதாத்யமாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியம் பிரம்மதான் சத்தியம், இந்த உலகம் முழுக்க பிரம்மத்தினால்தான் அவருக்கு இந்த உலகத்தை நீங்கள் கண்டாலும் அதற்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோடு தேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதாக ஆரம்பித்தார். கஷேத்ரஜ்ஞம் வித்திமா இதி அனுநய வசதா வாசுதேவஸ்ய குணம் சாஸ்திரார்த்த தத்துவம் விலததி விதுஷாம் பிரம்ம ஜீவைக்கிய ரூபம் சாயிலம் நிஷ்டா பகவத்கீதையுடைய மகாதாத்பரிய ஜீவ பிரம்மை, அந்த ஜீவ பிரம்மைக்கியத்துக்கு எடுத்துக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா, மகாதாத்பரியமான விஷயம் தைத்திரியம் அந்த சொல்றதுக்காக எவ்வளவு விஷயங்கள்
சொல்ல வேண்டியது இல்லையா அப்படின்னு இது இல்லாத மாத்திர தேவோபவ பிதர் தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பூஸ்வா பூஹு புவஹா சுவஹான்னு சொல்லி இது உபாசனைகள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த கிருஷ்டியானது ஏற்பட்டு ஆத்மா ஆகாசம் ஆகாஷ்வாதிகள்லாம் சொல்லி அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் எல்லாம் சொல்லி கடத்தல இந்த போய் மகாசாஸ்திரியம் எங்க இருக்கு யோ வேத விஹிதம் குஹாயாம் கரணே யோ மன்னு சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியதாக மகாசாஸ்திரியமாக ஜீவபிரமயம் இருக்கு அப்படின்னு இதே உங்களுக்கான் பகவத்கீதையில் சொல்லிட்டு அபிமதிரகித எல்லாருக்கும் அதிகாரம் கர்மாவ பங்கத்துலதான் இருக்கு. நன்னா புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு சரீரம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, நம்மளால ஒரு நிமிஷம் கூட எந்த கர்மாவும் பண்ணாம இருக்கா இருக்க முடியாது அப்படின்றத தெரியப்படுத்தி கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், கர்மாவதான் உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அழிச்சி போறாங்க. ரெண்டாவது இதி கட்டிட்டா என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? சோமான சிக்கியமாக இருக்கிறவன் கடிக்கிற காலத்திலேயே அவன் பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது அவனுக்கு என்னது யோகே நிமிஷம் குஹாயாம்னு சொல்லிட்டு அபிமானம் இருக்கக்கூடியவர்களாகத்தான் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த உபதேசமானது நன்றாக போடுவோம். பிரகிருதி வசத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அவருக்கு புத்தியை திருப்பி யோசிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்ல. இந்த மூணு சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதான ஆத்மாவும் இருக்குன்னு தெரியாமல் அந்த சரீரத்துக்குள்ளேயே அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த நலனுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிராகிருத ஜனாக இல்லையா. அது பிரகிருதி இருக்க வழியில போகக்கூடியவர்கள் நீங்கள் இதை கர்மாக்களை எல்லாம் பூர்வோக்த உபாய பூதம் முன்னாடி இதுதான் இந்த கர்ம நிஷ்டையானது சிறந்தது அப்படின்னு அவர் இந்த உபாயத்தை முதல்ல சொல்லி கொடுத்தார். இரண்டாவது சட்டம் அதை கழிப்பதற்காக திருப்பி ஒரு சரீரத்தை எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த பிறவி சூழல்ல இது விஷயத்துல இருக்க கர்மா பண்ணுவேன், நல்ல தூரம் இருந்தாலும் இதுக்கு ஒரு இருக்கு. அது என்ன? ஈஸ்வரார்ப்பணமாக நீங்க அந்த கர்மாக்களை பண்ணிக்கொண்டே வந்திருக்கிறேன்னா
இந்த கர்மாவானது உங்களை ஒட்டாது, இந்த கர்மா கர்ம பண்ணமானது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பவ ஜனனி அப்படி கர்மனிஷ்டா அசத்தா. இப்படி கர்மனிஷ்டையானது பிறவி சூழலுக்கு காரணமாக இருந்த போதிலும் கர்மனிஷ்டையானது சிறந்ததுதான், பிரசஸ்தம் அப்படின்னா ஒட்டத்தான் அப்படின்னா சாயம். இந்த கர்மனிஷ்டையானது நான் செய்கிறேன், நான் கர்த்தாவாக இருக்கிறேன் என்ற அபிமானம் இந்த பாடிமை காம்ப்ளெக்ஸோட உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த கர்மாவானது உங்களை சந்திக்கிறது. இதை புரிந்து கொண்டு கர்மாவை பண்ணால் உடனீங்க, இந்த கர்மா உடனா அதுக்கு உபாயமானது என்ன, ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணு கொள்ள வேண்டும், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நீங்க அந்த கர்மாவை பண்ணிவிட்டேன். கடைசியில திருப்பி ஆண்டு வரும், இதனால வரக்கூடிய லாபங்களானது எக்கனாவது எனக்கு வந்து தரட்டமே அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியில நீங்க என்ன பண்ணும், காயேல வாஜா மனசா இந்திரியை வா அப்படின்னு சொல்லி கர்த்தா நான் என்ற எண்ணம் வேண்டாம், கர்த்தா அவன் அதிமதி ரகிதா, நான் கர்த்தாவாக இருக்கிறேன் என்ற சாட்சானது இல்லாமல் இந்த சின்ன சின்னதுனால அதுல இருந்து வரக்கூடிய அபியுதயமாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ல எல்லாம் உங்களுக்கு மனத்தை செலுத்தாமல் பங்கு லாப ஈசனாயா, பங்கு ரொம்ப குறுகிய அற்பமான லாபங்களுக்காக ரொம்ப மெட்டீரியல் பெனிஃபிட் இருக்குன்னா இது போய் நீங்க எதுக்கு கடவுள் கிட்ட போறது, இதுக்கு போய் நான் போய் பரமேஸ்வரன் கிட்ட போறேன், அதுக்கு நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜனிந்தாரு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அரசியல் வாதி அதையாவது பிடிக்கலாம லாபம் வேணும்னாக்க, நம்ம பாத்தியக்காக பிடிச்சா முன்னுக்கு வரலாம, இதுக்கு போய் பரமேஸ்வரன் கிட்ட போவாங்க அப்படின்னு இதெல்லாம் பங்குல ஆசை, இதெல்லாம் குறுகிய ஆசை சார். இந்த கர்ம பலனில் இருக்கக்கூடிய குறுகிய ஆசைகளை எல்லாம் அபிமதி ரகிதா, அதுல இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டு விட்டு நீங்கள் இந்த காரியங்களை பண்ணா உங்களுக்கு அந்த ஏற்பட்டு சத்குரு லாபத்தை அடைந்து இல்லையா அந்த ஈஸ்வரனுடைய கிருபையினால ஈஸ்வர கிருபையினால குரு லாபம் கிடைத்து, ஈஸ்வர கிருபையினால குரு கிருப்பை கிடைத்து, குரு கிருப்பையினால சாஸ்திர கிருப்பை கிடைத்து, சாஸ்திர கிருப்பையினால ஆத்ம கிருப்பையினால ஆத்மாவை நீங்கள் அடையலாம். அதுதான் முக்தி கிருபை, முக்தா மோட்ச பிரதாத்ரி, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய மோட்சா நிஷ்டா. இந்த கர்ம நிஷ்டையின் மூலமாகவே நீங்க பண்ணிக்கொண்டு வந்தா தற்போதுலாபேன முக்தியானது மோட்சமே உங்களுக்கு பிரதாத்தி, மோட்சத்தையே அளிக்கக்கூடியதான விஷயம் என்பது அதிகிதம் அங்கங்க அங்கங்க சொல்லப்பட்டது, உரைக்கப்பட்டது, நன்கு கணிக்கப்பட்டது, நன்கு எடுத்துரைக்கப்பட்டது. எங்க அசங்குது அங்கங்க ஒரு தடவை இல்லை, தங்குதுன்னா ஒரு தடவை அசங்குது அங்கங்க சொல்லியிருக்கோம். எப்படி மாபலேஷு இத்தியாதி வாக்கியை பலத்தலையாகை வைக்காதே, பலத்தலையாகை வைக்க மா கர்மபலே துருபூ, பழைய பயனை கருதி கர்மம் செய்யா செய்பவராக ஆகின்றாதே அப்படின்னு பண்ணிட்டு அங்கங்க அங்கங்க நான் அசைந்து இப்படி இருக்கு, இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். புரியுது எங்கெல்லாம் கீதத்தில் இருக்கின்றதோ ஒரு வச்சாலே இந்த பழத்தில் இருக்கிறத புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அது எங்க சொல்லிட்டு 47வது ஸ்லோகத்துல 2வது சாப்டர்ல கர்மண்யே வாதிகா ஆதே மாபலேஷு கதாசன மா கர்ம பலஹேது மாதே சங்கோஸ்து அகர்மணி. ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு, இந்த மூணு விஷயங்கள் சொல்றாரு, கர்மணியே அதிகாரா ஏ அதிகாரம் இருக்க
சதாச்சன பலேஷு எப்பொழுதும் அந்த பலனை நீ எதிர்பார்க்காத, எப்பொழுதுமே எதிர்பார்க்காத. அது நீ பண்ண வேண்டியதுதான் உனக்கு கடமை, அது எதுக்குன்னு உனக்கு தெரியாது. நீ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. அந்த இன்டர்வியூ கிடைக்காம போகலாம், கிடைக்காம போயிட்டீங்கன்னாக்க நீ அந்ததாக வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் உனக்கு அடுத்த தடவை இதை விட ஒரு நல்ல வேலையை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு தெரியாது. ஆகையினால என்ன பலன் வருதோ அதை பத்தி நீ கவலைப்படாத. பண்ண அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடிக்காம இருக்க அந்த சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்தை நிறுத்தத்துக்கான ஆகையினால மா அலேஷு கதாச்சன. அதனால மூணாவது ஒரு கண்டிஷன் சொல்றாரு, மா கர்ம பல ஹேது பயனை கண்டி கர்ம பலத்துக்கு கர்மா செய்பவனாக இருந்து அந்த கால விஷயத்துல போய் மாட்டிக்கொண்டு மா பூ அப்படி மாட்டிக்காத. கர்ம பலத்துல என்ன வேணாலும் வரட்டும், காரணமானவனாக ஆகிவிடாத. கர்ம எது வந்தாலும் ரத்தம் ஒட்டும். அதனால அது மாத்திரம் இல்ல, மாட்டே சங்கோஷ் அகர்மணி. இன்னொரு விஷயமும் சொல்றேன், அதுக்காக நான் கர்மாவே பண்ணாம விட்டுருவேன்னு சொல்றியா? அதுவும் கிடையாது. அகர்மணி மா சங்கா ஆளுநர்கள் இருக்கார். அப்பா இது வசதி தான், ஆனா செயலின்மையினால அதுல உங்களுக்கு பட்டுரும். என்ன ரிசல்ட் வந்ததுனால அதுவும் பகவத்தான், அதுவும் கர்ம யோகத்தினுடைய ஒரு பார்ட். செய்யாமல் இருப்பது எல்லாத்தையும் பண புத்தியா செய்வது ஒரு பார்ட். எந்த ரிசல்ட் வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. ஒரு இந்த ரெண்டுத்தையும் அவர் இந்த ஸ்லோகத்துல பணிச்சுன்னு சொல்றார் இல்லையா. உங்களுக்கு இந்த மோட்சத்துல இருக்கக்கூடிய ஆசை கூட நியாயம் தானே போனோம் இல்லையா? அது கூட தகராறுதான் உங்களுக்கு. இந்த மற்ற ஆசைகளை விட வேணா இது வசதியாக தெரியலாம், ஆனா அதுவும் ஆசை அசை தானே. அதனால்தான் ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அறிவீன்கள் அப்படின்னு சொன்ன ஆசையை விட விட ஆனந்தமே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் திருமூலங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆசையும் ஒரு சாஸ்திர பிரமாணத்தையும் நம்ம எப்படி சொல்றோம் இல்லையா? எல்லா பிரமாணங்களையும் கிண்டல் பண்ணி பிரத்யானமானோ ஓமானோ அதை பத்தி அனுபலத்தி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு சாஸ்திர பிரமாணம் தான் ஒத்தத்தின்னு சொல்லிட்டு கடைசியா நீங்க காசை விட்டு போகும்பொழுது இல்லையா அப்படின்னு சொரூபமாக மாற வேண்டும். இதையும் அத்தங்கீகாரத்திற்கு தான் நம்ம போன்றதையும் மாற்றப்படாது. இப்படி இவ்வளவு விஷயத்துல இப்போ நமக்கு சந்தேகம் வந்து சார், இந்த கர்மாவை நீங்க பண்ணீங்கன்னா அது உண்டானது என்னதான் இருந்தாலும் நெருப்பு நீங்க தெரிஞ்சு கை வச்சா என்ன, தெரியாம கை வச்சா என்ன? அது சொல்றது சொல்லதான சொல்லுவோம். நான் என்னதான் கர்மாவை ஈஸ்வரமாக பண்ணாலும் அது எனக்கு ஒட்டதான விஷயம், ஜென்மா சூழலுக்கு காரணமாக இது ஆகதானே ஆகும் அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குமா? இதனாலேயே அவர் பகவானுக்கு தெரியாதா இப்படி நமக்கு சந்தேகம் வரும். அவர் சொன்னார், ஒரே லட்சி அவரம் கர்ம பயனை கண்டி கர்மம் செய்பவன் கிருபணர்கள் அப்படின்னு கிருபணன்னா வஸ்துகளோ பலத்தை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்றாங்க. அவங்க ரொம்ப கேவலமான அப்படின்னா என்ன அர்த்தம்?
நிஷ்காமமாக கர்மாவை பண்ண வேண்டும் அப்படின்ற ஐடியாவையும் இருக்கின்றார். எந்த கர்மா பண்ணாலும் நிஷ்காம கர்மா அப்படின்னு நினைச்சி ஞானம் பொது கருமாணி அப்படின்னு இயற்கையோட ஒத்துவாள் இயற்கை நமக்கு தண்ணீர் வாயு அல்லையா அக்னி எல்லாம் கொடுத்துருக்கு, நமக்கு பிருத்திவி எல்லாம் கொடுக்கும், வாசனைகள் எல்லாம் கொடுத்துருக்கு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணும். அந்த ஒர்க் அதை வைத்துக்கொண்டு நம்மகிட்ட இந்திரியங்கள்லாம் இருக்கு. அந்த இந்திரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி காரணமா பண்ணணும்ன்ற ஐடியா எல்லாம் வரக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், யஜ்யார்த்தமாக எல்லா காரியத்தையும் பண்ணுங்க. ஒரு ஆசிரியர் எல்லாம் நிஷ்காமமா பண்ணிக்கொண்டே வாருங்க, அது வந்து உங்களை வந்திக்காது இல்லையா. அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை பண்ணி கர்மனி பிரசஸ்தமாக இப்படி இருக்கின்ற இந்த ஆங்கிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்ல பின்னாடியிலே அதுலும் கேட்க போறான்மனே கர்மாவை விட்டு புத்தி ஞான யோகமானது ஜாயதி சே அது ரொம்ப உடத்தி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க, ஆரம்பிச்சு பண்ணிக்கொண்டு அதே ஆளால ஞானமும் பண்ணிக்கொண்டு இருக்கிறது இம்பாசிபிள் ஆச்சு. அப்படி இருக்கிற காலத்துல என்னை ஏன் நீ ஞானத்துக்குள்ள தள்ளாம இப்படி பண்ணிக்கொள்ள அப்படின்னு கேள்வி, அந்த கேள்விக்கு சமாதானம் பண்றதுக்காக அவர் என்ன சொல்ற, லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தாமையே முன்னாடியே நான் சொல்லிப்பா ரெண்டு நிஷ்டைகள் பிரவிற்த்தி மார்க்கம் நிவத்தி மார்க்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கப்பா. இந்த பிரவிற்த்தி மார்க்கமானது மரீசி ஜனகர் விஸ்வபதி கையய ராஜா போன்ற ராஜாக்கள்னா இதுலதான் நிபுணர்களாக இருந்து இதை பரப்பினார்கள். அதே மாதிரி இன்னொன்னு பிரம்மச்சரியாலே வசன்யாசம் ஒரு கான்செப்டுவதற்கான நிவத்தி மார்க்கமானது ஏற்பட்டது. அதுல சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரன் போன்றவர்கள்லாம் இந்த பாதையை நமக்கு எடுத்து காண்பிட்டு இருக்கிறார்கள். இதுல யாரு நம்ம எதுல அதிகாரின்றது நம்ம பார்க்கணும். இப்படி யாருக்கு நமக்கு நேரம் பிரம்மச்சரியத்துல இருந்து சன்னியாசத்துக்கு போக அருகதை இல்லையோ அவன் என்ன பண்ணணும், அகிரஸ்தனாக ஆகி இந்தி பூத்வா பணிபவே அவன் பணி பூத்வா வானப்பிரசாரத்துல இருந்து கொண்டு பிரபஜே அவன் சன்னியாசத்துக்கு வந்தான். பிரவிற்த்தி மார்க்கமாக இருந்தான் சமூக சன்னியாசம் வந்து ஞானத்துக்கு வரணும். நிவிற்த்தி மார்க்கமாக இருந்தது பிரம்மச்சரியாலே பிரபஞ்சு உங்களுக்கு ஞானம் வரும், ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு முக்தி கிடைக்கும் சொன்னோம். எங்கேயாவது இப்படி புரிந்தார் கர்மாவை பத்தி பேசும்போது தனியா ஜீ பண்ற ஞானத்தை இது ரெண்டு சேர்க்கவே மாட்டேங்கிற ஞான கர்ம சாட்சியத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு காலத்துக்கு ஆரம்பத்திலேயே தஸ்மா கீதா சாஸ்திரே ஈஷன் மாத்திரேன கோபமான வார்த்தைகள் வரும் ஆச்சாரியவா ஈஷன் மாத்திரேன ஒரு லவலேசம் கூட தெரியுதேனவா மாத்தேனவா சௌத கர்மா பண்ண முடியதான சௌத கர்மாக்க
வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்கள். பிராமணாவும் செய்ய வேண்டிய ஏழு வாக யஜ்யங்கள் என்ன, ஏழு ஹவிதி யஜ்யங்கள் என்ன, ஏழு சோமசம்ஸ்தைகள் என்ன, போன்ற சௌக கர்மாவோ சுமார்த்த கர்மாக இல்லையா, சுமார்த்த கர்மாக இந்த ஹோமம் அந்த ஹோமம் இப்படி எல்லாம் நிறைய ஹோமங்கள்ல ஜனவரி ஹோமம் இது பண்ணி சுமார்த்த கர்மாக்கள். இப்படிப்பட்ட கர்மாக்கள் சௌத கர்மாவோ சுவாந்த கர்மாவோ இது எல்லாம் கீதா சாஸ்திரத்துல ஈசன் மாத்திர கொஞ்சம் கூட சிறிது மாத்திரமும் இல்லை, இது மாத்திரமும் ஆத்ம ஜானத்தை சமுச்சயா ஆத்ம ஜானத்தோட சேர்ந்து பண்ணணும், சமுச்சயம் சேர்ந்து பண்ணணும்ங்கிறது தரிசிக்கும் சக்தியா யாரையும் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப சாமி. எந்த உபநிஷத்தை எடுத்தாலும் அவருடைய உபகாரத்துல ஆச்சாரியால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வராம இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறேன். முடியாத காரியம் கண்டுபிடிச்சேன். அகிருத்தமான மோட்சமானது கிருத்தமான இந்த கர்மாவனாலேயோ மனசீக்கிரியாக இருக்கக்கூடிய உபாசனையினாலோ எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்டதுனால பிரம்மஜானா கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு ரொம்ப முக்கியமான இதை சொன்ன உடனே நமக்கு அடுத்ததான வரும். கர்மயோகத்தை ரொம்ப பிரைஸ் பண்றீங்க, கர்மாவை பிரைஸ் பண்றீங்க அப்படின்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே. கர்மயோகம் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வரும், கர்மாவையும் ஞானத்தையும் சேர்த்து பார்த்தா மோசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோமோ அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அங்கதான் இந்த சிஸ்டு கிடையாது அப்படின்னா ஞானம் கர்ம சமுச்சிதம் பகவதாலோக்தம் விமுக்தி பிரதம் ரோக்தம் சே இஹ பார்த்த வாக்கியம் சிதம் ோக்கேத்திஹார்த்தவாக்கியம் கர்மாவையும் முக்தியை கொடுப்பதற்கு ஞானம் மற்றும் கலந்தும் ரெண்டும் சேர்ந்துதான் பண்ணணும்னு சொல்லவில்லை. எல்லா இடத்திலையும் ஞானாதேவன் கைவல்யம் ஞானாதேவன் கைவல்யம் எப்ப பார்த்தாலும் பற்றி அறிகிறவனாலே கேள்வியானது கர்மணி கோரேமா இப்படிப்பட்ட கோரமான கர்மாவில என்னையே நீ தள்ளி விடுகிற கேஷவா அப்படின்னு சொன்னா சொல்லும் பொழுதுதான் அவர் அப்படின்னு சொல்லி
முக்தி கர்மோபாசனைக்கு பலனாக சொல்லப்படவில்லை அப்பா. இந்த கீதையில கர்மாவினாலேயோ பக்தியினாலேயோ முக்தியானது சித்திக்கும் என்று ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லைப்பா. பகவானே மூணாவது அத்தியாயத்துல என்ன சொல்றார், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா. இந்த லோகத்துல ரெண்டு விதங்கள் இருக்குப்பா, இரண்டு நிஷ்டைகள், ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ் அந்த இருப்பா. ஒண்ணு ஞான நிஷ்டை, அது எப்படி வரும், ஞான யோகேன சாயங்கான தத்துவ விசாரணை செய்யறதுனாலதான் வந்து. இன்னொன்னு கர்ம மார்க்கத்தின் மூலமாக கர்ம யோகேன யோகினா அப்படின்னு ரெண்டா பிரிக்கார். பக்தின்றது இது புருஷ தந்திரமா இருக்குப்பா, இது கர்ம யோகத்துலதான் சேரும். ஞானமானது அது வந்து புருஷ தந்திரம் இல்ல வஸ்து தந்திரமா இருக்கிறதுனால அது இதுல சேராதுப்பா. நம்ம இதுல நல்லா இருக்காம லகு வாசுதேவெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இத போய் சொல்லி பின்னாடி போய் எட்டாவது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இந்த உபாசகர்கள் போகக்கூடிய கதி என்ன அப்படி எல்லாம் சொல்ற. அவர் தேவையான மார்க்கத்தை பற்றி சொல்றது, அச்சிலாதி மார்க்கத்தை பற்றி, அப்புறம் பித்திரி தூம மார்க்கம், பித்திரியான மார்க்கம், இப்படி எல்லாம் சொல்லி பிரம்ம உபாசகர்கள் எல்லாம் பிரம்மலோகத்தை போய் அடைகிறார்கள். அங்க போய் ஞானம் அடைந்து அதுக்கப்புறம் அது இது கிரம முக்தி பழக்கமாக இருக்கு. சுக்லகதியில போய் பிரம்மலோகங்கள்ல சென்று அங்க போய் ஞானம் உண்டாகி அப்படின்னு இது ஒரு மார்க்கம், இது கிரம முக்தி. இங்க என்ன சொல்றாரு, ஜீவன் முக்தியெல்லாம் மனங்களை வச்சுட்டு இங்க பேசுறாரு. இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, யார் தன்னை கர்த்தாவா நினைக்கிறவனோ அவன் உபாசகன் ஆயிடுவான். அதனால தன்னை கர்த்தாவாக நினைக்கக்கூடியவன் அவன் அஜ்யன், அவன் பார்வதனன், அவன் தத்துவத்தை அறியாதவன். அவளுக்குத்தான் இந்த கர்மாவானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தத்துவத்தை அறிந்தவனாக இருந்தால் அவன் நியாயமாக இருக்கிறான். அதனால இல்லையா, இந்த குணமயமாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கர்மம் தான் கர்த்தத்துக்கு காரணமாக இருக்குப்பா. ஆனால இந்த பகவான் என்ன சொல்றாரு, பிரகிருதே பிரியமானி குணை கர்மாணி சர்வஜ அகங்காரி மூடாத்மா கர்த்தாஹமிதி மஞ்சதே. இந்த அஜானத்துல இருக்கக்கூடியவன் நான் கர்த்தா அப்படின்னு இந்த பாகியோட சேர்ந்து அவருக்குதான் அந்த உபதேசம். தத்துவவித்து மகாபாகோ ஆந்தியகன், தத்துவவித்துக்கள்தான் குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வாத்ம சஜ்ஜதே. பிரகிருதியினுடைய குணங்களினால உண்டான காரிய கர்ம சஞ்சாரத்தினால செய்யப்படக்கூடிய கர்மாக்களை தேகமே நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய மூடன் யாரோ, விமூடன் அவிவேகி யாரோ, அவன்தான் நான் செய்கிறேன் என்று எண்ணுகிறான். இதெல்லாம் கர்ம குணமயமான கரணங்கள், குணமயமான விஷயங்களை பிரவர்த்திக்கிறது. எனக்கு அதுல சம்பந்தம் இல்லை, நான் வந்து சூழ சூக்ம காரணம் செய்கிறார் எதிரிக்கிறா அப்படின்னு நினைப்பதில்லை. அதனால அவனுக்கு கர்ம, இவருக்கு நினைக்கிறதுனால இவருக்கு நான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் அவரன் சொல்றார். அது மட்டும் இல்லப்பா, கர்மா வந்து என்ன எல்லாருக்கும் பிரகிருத்தியாயேவச்ச கர்மானி கிரியமானி சர்வசா, எல்லாரும் பிறந்த நினைக்கு இந்த உலக இந்த சரீரத்தோட வந்ததுனால கர்மாவை செய்யணுன்னு தான் அர்த்தம். ஆனா யாரோ ஒருத்தன் வந்துதான் இதுல கச்சித் தீரா ஆத்மான மைச்சது ஆவர்த்த கட்சியூ அவதத்துவம் சென்னை வந்து எப்பஷ்யதி சதாத்மானம் அகர்த்தாரம் சர்வசக்தி. யார் பார்ப்பான், இந்த சரீரத்துல இருந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் என்று யார் நினைக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்ல, ஞானம் தான் ஒரு தீர்ந்தது வேறு ஞானம் கைவிட்டு பகவத்கீதை எங்க சொல்லியிருக்கேன், என்னை அறிந்து பரமசாந்த ரூபமான மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா. சொல்லி அவருடைய அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் தான் போகிறார்கள், அதுக்கு பிறகுதான் ஞானத்தை அடைகிறார்கள். இங்க ஞானத்தை அடைந்தால்தான் முக்தின்னு சொல்ற, ஞானம்தான் முக்திக்கு காரணம் அப்படின்னு கிளியராக தெரியறது. முக்தி ஒரு நாளும் கர்ம பலமாக ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஏன் அப்படின்றது சொல்லும் போது, கர்மாவானது ஆத்தியம் உற்பத்தியம்
விகாரியம் சம்ஸ்காரியம் அப்படின்னு நாலு விதம் தான்பா. கர்மானாலே ஒட்டி போர் டைப் கர்மா பார்த்து நீங்க என்ன கர்மா பண்ணாலும் அது என்ன ஆகும், இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதாக இருக்கக்கூடியது ஒரு பெயர் இல்லையா, அல்லது உன்னை உண்டு பண்ணுவது என்பது ஒரு பெயர். விகாரியம் ஒரு பொருளை மாற்றுவது என்பது ஒரு பெயர். சம்ஸ்காரியம் இல்லையா பியூரிபிகேஷன் ஒரு பெயர். இப்படி நாலு விதமான செயல்கள் தான் இருக்குப்பா. இந்த மோட்சமானது இந்த நாலு நாளையும் வராது. அதனால இந்த நாலுமே டிபெண்ட் ஆன் புருஷன், புருஷ தத்துவமாக இருக்கு. அதனால இந்த மோட்சத்துக்கு இந்த வைகுண்டம் போய் அபராதமான ஒரு திவ்யமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு சேஷசாயியா இருந்த மகாவிஷ்ணுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதோ கைலாசம் போய் சிவத்தொண்டு செய்து கொண்டிருப்பதோ இதெல்லாம் வந்து அவாந்தரம் முக்கியதோ முக்கிய என்று கீதையில எதுவும் சொல்லப்படவில்லை. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அவர்களுக்கும் பகவான்களுக்கும் அதற்கும் தேவர்களுக்கும் அப்படின்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் குணபுத்தங்கள் தான், அவர்களும் குணாதீதமான நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாதுப்பா. தத்துவம் பிரகிருதி எதே வித்தியாசு வெறுப்புனை அப்படின்னு தேவர்களும் அப்படித்தான் இருக்கிறார். அதனால கைவல்யம் என்பதுதான் சிறந்தது. அந்த ஞானமானது கர்மாவோட நீங்க சேர்த்து புரிந்து கொண்டால் அது முக்கிய வழியாகாது. ஞானமும் கர்மாவும் எப்ப சேரும் அப்படின்னாக்க ஞானம் என்பதை உபாசனை என்று வைத்துக் கொண்டால் அது வந்து பிரம்மலோக பிராப்தி வரைக்கும் போகும். அந்த மாதிரி சமயம் தான் நாம இங்க சொல்லக்கூடிய ஞானமானது அந்த ஞானம் கடை உபாசனா ஞானம் இல்லை. அந்த கர்மா உபாசனான்றது ஒரு கடைகள், ஞானமானது கர்மாங்கிற கடைகளை அந்த கர்ம சுத்தி பரியும் போகும். அதுக்கப்புறம் சத்குரு லாபமானது ஆவசியம், அதுக்கப்புறம் தத்துவமதியான வாக்கியம் வரணும், அதுக்கப்புறம் முக்தி வரணும், அதுக்கு ஞானம் தான் காரணமாக இருக்கு அப்படின்றதுனால கர்மாவனால முக்தின்னு வாய்க்காவை கூட சொல்ல மாட்டேன். கர்மாவனால அந்த கர்ம சுத்தி, அந்த கர்ம சுத்தினால அவங்களுக்கு சத்குரு லாபம், அதுக்கப்புறம் வேதாந்த சிரமமான நிதித்தியாகணும், அதுக்கப்புறம் தான்றதுதான் தீர்மானம் பகவத்கீதையில உபனிஷத்துல சாஸ்திரத்துல அப்படின்றது சொல்லு. ஞானம் கர்ம சமுச்சிதம் பகவதா நோக்கம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஞானம் மற்றும் கர்ம கர்மா ரெண்டுக்கும் சேர்ந்துதான் செய்யணும்னு சொல்லவே இல்லை. கர்மாவானது ஞானத்தனாக இருக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அவனை விட்டு போய்விடும். பெரிய ஸ்டேட்மெண்ட் சன்னியாசா சன்னியாசா கேனாட் பி கேட்க கர்மாவானது இவனை விட்டு விட்டு போன பிறகுதான் இவனுக்கு ஞானமானது சித்திக்கும். இதுதான் ஞானம் கர்மமும் சேர்ந்து வர வரைக்கும் அவனுக்கு வரவே வராது. ஏன்னா திருப்பி திருப்பி அவனுக்கு அது தத்துவசி வாக்கியமும் வேற தான் அது ஞானத்தினால்தான் வரும் அப்படின்னு இருக்கிறதுனால ஞானம் வேற கர்மா வேற. யார் கர்மா பண்றானோ அவனுக்கு ஞானம் வேற. அதுதான் ஒரு அத்வை சுட்டிக்காரங்க கூட ஒரு சந்தேகத்தை கலக்கிறார். சார் இவ்வளவு பெரிய வேதம் இருக்கு 1000 பேஜஸ் இருக்கு, அதுல 999 பேஜஸ் கர்மா பத்தி தான் சொன்னீங்க. ஒரு பேஜில ஜீவ பிரம்மைக்கு ஜீவனாக்கா அப்படின்னு சொல்றது. அதுக்காக ஒரு உலகத்தை நீங்க காப்பாற்றணும்னு சொன்னாக்க எல்லாரும் கர்மா பண்ணாதான் இந்த உலகம் உள்ளிடும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்னோம் எல்லாரும் அவாவ வேதோக்தமான கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், வேதோக்தமான உபாசனைகள்லாம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், அப்பதான் இந்த உலகம் சீரும் சௌமமாக இருக்க வேண்டும், அதுதானே நியாயம். அப்படி இருக்கும்போது இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த உபநிஷத்தை நீங்க வீச்சு போட்டீங்கன்னாக்க சரியா போச்சு, எல்லாருமே பாருங்க இல்லையா. இந்த ஒரு பேஜை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஞ்சம் பிளேட் வந்துருக்குனாக்கா அந்த ஒரு ஆணை நீங்க கொண்டு இருக்கீங்க அந்த ஊரே காப்பாற்ற போறதுன்னா அதுதானே நியாயம். சந்தேகம் பண்ணலாம் கிடையாது. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்
இவனால அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, அவனால இவனுக்கு ப்ராப்ளம். தான் யாருக்கு மோட்சத்துல அதிகாரம் இருக்கோ, யாருக்கு ஞானத்துல அதிகாரம் இருக்கோ, அவனால உங்களுக்கு ஒரு காம்படிஷன் போறே நான் போயிட்டேன்னாக்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் இங்க விரோதமாக இருக்கேன். வெளியில போறான் யாரு கர்மாவை பண்ணிக்கிறானோ அவனுக்குதான் ஞானம் பண்ணணும். யாருக்கு மேலும் வரணும்னு நினைக்கிறானோ அவன் தான் கர்மா பண்ணுவான். யாருக்கு வேணாம்னு நினைக்கிறானோ அவன் கர்மா உருவான். இதுதான் தீர்வு. ஆனால கர்மாவும் ஞானமும் வேற வேற அதிகாரி. இது பிரதக் சாஸ்திரம். இது கர்மா பத்தி பேசக்கூடிய வேதமானது பிரதக் பூர்வீமாசம். அது விஷயங்களே வேற. இந்த ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு அது பிரதக் சாஸ்திரம், அது வேற சாஸ்திரம். அதே விஷயம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது சரி, இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளும் போது அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு டீம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கேயும் சொல்லப்படவில்லை. அது உங்க ரைட்டு யாருமே கொடுக்கல. முன்னாடி ஞான கர்ம சமுச்சிதம் பகவதான உத்தம். பகவத்கீதையில ஞானம் கர்மா ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. விமுக்தி பிரதம், இது ரெண்டு தான் ஊருக்கு முக்தியை கொடுக்கும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்காரு. திருப்பி திருப்பி ஞானத்தினால முக்தி அப்படின்னு கர்மா சுத்திய மாத்மா பொதுவாக ஞானமும் கர்மாவும் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு இடத்துல கூட அவர் வாயக்கரம் சொல்லல. எந்த உபநிஷத்துல சொல்ல முடியாது. அர்ஜுனன் கேள்வியான கேட்டது பொருந்தாமல் போயிருக்கோம். எப்ப அவன் பிரிச்சு அறிந்ததுனாலதான் அவன் கேட்டான். அப்படி ஞானம் தான் வந்து தீர்ந்தெடுத்ததுனால ஞானத்துலதானே என்ன கேட்கணும். கர்மாவை ஏன் கல்றீங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்தினாலேயே உங்களுக்கு என்ன தெரியுது. இந்த மார்க்கம் ஞான யோகேன தான் ஞானம் கர்ம யோகேன யோகினாம் அப்படின்னு புரிய தெரியும். அதனால ஞானமும் கர்மாக இன்ன கருத்திருக்கம். இதை பண்ணக்கூடியவன் வேறு மனிதர், ஞானத்தை போலம் பண்ணக்கூடியவர் வேறு மனிதர்கள். கர்மாவையும் பண்ணிட்டு ஞானத்தை வச்சுதான் தெரிகிறார். கர்மாவ இன்பத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு குரூப் ஆஃப் பர்சன். ஞான யோகத்திலே வேதாந்தத்திலேயே இருக்கக்கூடியவர் வேற குரூப் ஆஃப் பர்சன். ஞானம் கர்மச்ச பின்ன கர்த்திருக்கம், பின்ன கர்த்திருக்கம் அப்படின்னு வேறு வேறு மனிதர் தனித்தனி மனிதர்களால் செய்யப்பட வேண்டியது. கர்மாவை விட உயர்ந்ததுப்பா அப்படின்னு தீர்மானம் செய்யணும். இந்த கர்மாவெல்லாம் தேசத்துக்குள்ளேயும் காலத்துக்குள்ளேயும் வருஷத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடியதான விஷயங்களை பற்றி பேசக்கூடியது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகையினால அது புரிதனாக செய்யக்கூடிய புரித தந்திரம். இது வஸ்து தந்திரம். இதுதான் இது செயல்நோக்க ஏற்படக்கூடிய. நீங்க நம்ம தான் சொல்றதுன்னா நீங்க பிரம்மன் தான், அதாவது யூ அர்ஜன் ஸ்ரீகாரனா நீ பிரம்மம். நீங்க அதை புரிந்து கொள்ளாமல் இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் என்ன பண்ணும், அம்மா வந்து பால் கொடுத்தாங்க, அந்த பாலை தட்டி தட்டி விடும். ஆனா அம்மாவுக்கு தெரியும் இது பால் கொடுத்தா இது வாங்கிதான். அதே மாதிரி இந்த அத்வைத்தமானது பரம சுகமான காரியம் அதுதான் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை ஒத்துக்கொள்வதற்காக மனசு தயங்காது. எப்படி தெரியுது? சுகத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறதுனாலே அத்வைத்த சுகத்துல ஒரு ஆசை இருக்குன்றது தெரியுது. ஆளையும் வேலை பண்றா அந்த சுகத்துல தெரியுது. அதே மாதிரி ஒரு காரியங்கள் புரிஞ்சதுன்னா அபாரான ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சீசன் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷமானது ஆனந்தமானது ஏற்படுது. அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஆனந்தமானது அவருடைய சுரூப ஆனந்தத்தோட அவர் இருக்க. ஆகையினால எல்லாரும் அந்த ஆனந்தத்தோட தான் கொடுக்கலாம். ஆனா இதை புரிந்து கொள்ள முடியாமல் அப்போ இந்த ஆனந்தத்தை இவர்கள் நிறுத்திறார்கள். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எனக்கு பற்றிய போதும் கர்மாவே போதும் நினைக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா வாழ்ந்த பால் வாழ்ந்தாங்க சொன்னா கூட
ஆமா அது உண்மையிலேயே குழந்தை விரும்புறது போலதான் வயது பசிக்கல் இருக்கு, பசி போகணும்னா விரும்ப. அது மாதிரி நாம எல்லாருமே அத்வைத சுகத்தை விரும்புறோம், ஆனா நமக்கு அத்வைத சுகத்தை விரும்புறோம் தெரியாம இருக்கிறதுனால துவைத சுகத்தை நாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் சார் விஷயம். இந்த சொல்றதுக்காக தான் பகவத் கீதா வந்துட்டு அப்படின்னு ஒரு எண்ணத்தினால. அதனால ஞானம் கர்மச்ச தீன கற்பிதம், ஞானம் பலம் கர்மம். இந்த ஞானம் தான் கர்மம். அது கூட தெரியாததுனால இந்த பிரச்சனை வருதா. அதனால தெரிஞ்சதே ஆனால் ஞானத்தை தான் விளைவான். ஞானம் பலம் கர்மனா, கர்மனா கர்மாவை விட தான், கர்மாவை விட ஞானம் பலம். ஞானம் என்ன இந்த ஒரு விஷயத்தை அறிந்து விட இல்லையா, ஞானம் கர்மாவை விட உயர்ந்தது. இந்த ஞானம் தான் ஞானம் கேட்கலு யுஜதே பகவதா பார்த்தசிய வாஞ்சரி. இப்ப நீங்க இந்த பார்த்தனுடைய வாஞ்சரி அந்த இதற்காக நம்ம கேள்வி கேட்டா பாருங்க. இத நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா ஜாய சீச்சே கர்மனா அங்கேயும் பாருங்க கர்மனா பரம் ஞானம் அப்படின்னு கேள்வி விசாரிக்கிறது இருக்காரு. அங்க எப்படி ஆச்சாரியர் இருக்கு, கர்மனா புத்தி கர்மனா ஜாயசி, புத்தி கர்மனா ஜாயசி, புத்தி கர்மனா பரம் இல்லையா ஜாயசி அப்படின்றது மகா இல்லையா மகா புத்தி. இதுதான் உங்களுடைய புத்தியாக இருந்தது. ஆனா ஏ ஜனார்தன கர்மனா புத்தி ஜாயசி சேது என்ன தே மதா, உங்களுடைய மதம் இதுவாக இருக்குமே ஆனா என்ன அர்த்தம், பகவானுடைய மதம் என்ன, ஞான அதே கை வந்தோம் அதான் அவருடைய மதம். ஞானம் தான் வசதி, கர்மா வசதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற காரணத்தினால. அப்படி இருக்கும்போது சத்தின் கர்மணி கோரேமாம், இப்படி கோரே கர்மணி சத்து கர்மணி இப்படிப்பட்ட இந்த கர்மமானது கோரமாக இருக்கிற காலத்துல கிம்மாம் நியோஜேசி என்ன கேட்கறீங்க அப்படின்ற அந்த வாக்கை அந்த அர்ஜுனனுக்குரியா அதுதான் அந்த ரிச்சுவல்ஸ் எப்பொழுதும் அதுதான் லிபரேஷனுக்கு காரணம் என்று ஒரு நாளும் பகவான் சொல்லவில்லை. அவர் சொன்னாக்கே இவன் கேட்ட கேள்வி எந்த தகராறப்பட்டோம் இவனுடைய எரிபோட்ட அவன் பேசின பேச்சன்னா இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாரும் ஞான மார்க்கத்துக்கு போறதுதான் வசதி. ஏன் எல்லாருக்கும் மோட்சத்தை விரும்புகிறவர்கள் ஞானத்தை தானே அவலம்பித்து ஆக வேண்டும் என்பது நன்றாக தெரிகின்ற காரணம். அதுதான் இந்த கர்த்தம் வேறு மனிதன வேதமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனால பண்ண அவனை விட வேதமாக இருப்பவனால கர்மம் ஞானம் கர்மச்சிருக்கம் வேறு வேறு மனிதர்களால் செய்யப்படுகிறது. கர்மனா கர்மனா கர்மனை விட ஞானமானது உயர்ந்தது. ஜாயசி ஞானம் இதை அறிந்தால் அல்லவா பிரபு, இதை அறிந்தால் அல்லவா யுஜ்யதே அப்பதான பொருந்தோம் கைவல்யம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நமக்கு பகவத்கீதையில அங்கங்க 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 சமம் சர்வேஷு பூதேஷு திக்ரந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் யப்பஷ்யதி தபஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடியது பரமேஸ்வரனை தெரிந்து கொள்வதுதான். தயேவம் வேத்
எட்டி போடுகிறோம் இல்லையா அப்படின்னு சர்வதா வர்த்தமானோபி பூயோபி ஜாயத்தே இந்த ஞானத்தை அறிந்தவர்கள் தான் திரும்பி பார்ப்பதில்லை அப்படின்னு இது கேத்திரம் ததா ஞானம் ஏயம் சோக்தம் சமாததா மத்வட்டையே தத்வித்யாய மத்பாவாய உபபத்யதே இதை அறிந்து கொள்பவன் யாரோ அவன் தான் மத்பாவம் உபபத்யதே அவன்தான் என்னை அறியுகிறான் என்னுடைய நிலையை அவைகிறான் ஞானிக்கு முனைவ மதம் ஞானியும் நானும் ஒன்று இதை அறிந்தவன் யாரோ அதுதான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னார் இதிலிருந்து ஞானத்தினாலதான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத் வசனங்கள் எதுவோ அதை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதாவானது வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நமக்கு உமாவத்தில் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி பண்ணாதான் ரொம்ப ஜாகிரதையா புரிந்து கொள்ளக்கூடிய அடுத்தது ஞானம் இல்லாத சன்னியாசத்தை இப்ப சிந்தல் பண்ற ஞான ரகித சன்னியாசத்திய மோட்ச உபாயத்துவ அபாவ பிரதர்சனம் அப்பா ஞானம் மாத்திரம் இருந்தா போகாது சர்வகர்ம சன்னியாசம் ஆசையும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஞானம் இல்லாத சன்னியாசமானது மோட்சத்திற்கு உபாயமாக ஆகாது வெறும் சன்னியாசம் வாங்கிட்டு அப்புறம் உனக்கு வந்துடும் நினைச்சிட்டாரு அப்பவும் போயிட்டு படிச்சுதான் இல்லை நீ கர்ம உபாசனை பண்றா பிரம்மலோகம் போனாலும் அங்க போயிட்டு நீ இதே தர்மபோதத்தையும் இதே பகவத்கீதையும் படிச்சுதான் ஆக வேண்டும் ஞானம் இல்லாதது உபாயமாக ஆகாது வெறும் சன்னியாசம் மட்டும் மோட்சத்துக்கு உபாயம் நினைச்சிட்டாருங்க அதுவும் இல்லை அதுவும் இந்த கீதா அங்கங்க தந்த தெளிவாகவே கூறப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஞான ரஹித சந்நியாசத்திய மோட்ச உபாயத்துவ அபாவம் மோட்சத்துக்கு ஞான ரஹிதமான சந்நியாசம் உபாயமாக காட்டப்படவில்லை அபாவ தரிசனம் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இதற்கு ஆரம்பிக்கிறார் இந்த நாளாவது அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம்